ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேவதை கண்டேன் எபிசோட் 20. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோ பார்க்க ஈபி டீல்ஸ் ஆஃப் டைம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் அட் பாரு ஹவுஸ். ஆதி சுதன்கிட்ட கால் பேசி முடிக்கிறாரு. ஆதி, பாருமா, நான் சுதன்கிட்ட விசாரிக்க சொல்லியிருக்கேன். அவள் இன்னும் 1 ஹவரில் விசாரித்து சொல்லிடுவான். அந்த ஏரியா ஓகேனா நம்ம சுதன்கிட்ட சொல்லி அவனை டைரெக்டாக போய் பேசி ஓகே பண்ணிக்கலாம். பாரு, சரி ஆதி. ஆமாம், சுதன் அப்படின்றது ஆதித்யா டெக் சொல்யூஷனோட ப்ராஜெக்ட் ஹெட்டு தானே? ஆதி, ஆமாடா. அது மட்டும் இல்லை, சுதன் தான் பிஆர் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட். ரொம்ப டேலண்டட் அண்ட் நல்ல கேரக்டரும் கூட. பாரு, ஓகே ஆதி. ஆஃப்டர் அன் அவர் சுதன் ஆதிக்கு கால் பண்ணுறான். சுதன், ஹலோ பாஸ். ஆதி, ஆ சொல்ல சுதன், விசாரிச்சிட்டியா? சுதன், எஸ் பாஸ், அந்த ஏரியாவில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த ஆனர் பற்றி கூட விசாரிச்சிட்டேன். அவர் மட்டும்தான் சென்னையில் இருக்கார் போல். அவர் பசங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. அவர் ஃபேமிலி பேக்ரவுண்டும் நல்லா தான் பாஸ். ஸோ கண்டிப்பாக பார்வதிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதுவும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருந்த ஆஃபீஸும் பக்கத்தில் தான் பாஸ். ஸோ தாராளமாக அந்த ரெண்ட் எடுக்கலாம். ஆதி, ஓகே சுதன், ரொம்ப தேங்க்ஸ். சுதன், என்ன பாஸ் நீங்கள் போய் என்கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க பாஸ்? அப்புறம் நான் இன்னைக்கு போய் அந்த ஆனர்கிட்ட ரெண்ட் எடுக்கிறத பற்றி பேசிடவா? இப்போ பேசி கிளியர் பண்ணாதானே பாஸ் அடுத்து பார்வதி சீக்கிரமாக ஷிஃப்ட் ஆக முடியும். ஆதி, ஆமாம் சுதன், நானும் அதை தான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீயே கேட்டுட்டேன், உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? சுதன், அதெல்லாம் இல்லை பாஸ், நான் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீ தான், நான் பார்த்துக்கிறேன். நான் பேசி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆதி, ஓகே சுதன், நான் இன்னைக்கு நைட் சென்னை ரிட்டர்ன் ஆகிடுவான், அங்கே வந்து மற்றதை பேசிக்கலாம். சுதன், ஓகே பாஸ், கால் கட்ஸ். ஆதி, டே, நான் சுதனை பேச சொல்லிட்டேன். ஸோ ரெண்ட் எடுக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாரு ஆதி, சுதன் சார் எனக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குறது தப்பாக எதுவும் எடுத்துக்க மாட்டார்ல? ஆதி சிரிச்சிட்டே, ஹே, ஆக்சுவலி அவனாக தான் நான் பேசுகிறேன்னு கேட்டேன். அவன் அப்படி எதுவும் நினைக்க மாட்டான். நீ எதுவும் நினைக்காத, ஓகேவா? பாரு, ஓகே ஆதி. அப்புறம் நான் இந்த சண்டேவே ஷிஃப்ட் ஆகலாம்னு யோசிக்கிறேன். ஆதி, சீக்கிரம் ஷிஃப்ட் ஆகிறது நல்லது தாண்டா, ஆனால் அதுக்குள்ளே இங்கே உள்ள எல்லா வர்க்கும் முடிச்சிடுவியா? பாரு, ஆ ஆதி, இன்னும் 3 டேஸ் இருக்குல்ல, நாளைக்காக ஸ்கூலுக்கு போய் டிசி வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் ஃப்ரைடே ஃபேர்வெல் பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணலாம். சாட்டர்டே பேக் பண்ண திங்ஸ் எல்லாம் டெம்போவில் அனுப்பிட்டு நாங்கள் சண்டே மார்னிங் சென்னை ரீச் ஆகிற மாதிரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். ஓகேவா ஆதி? ஆதி கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஓகே பாருமா, நீ சண்டே வர மாதிரி டிக்கெட் புக் பண்ணிவிடு. சண்டே நானும் ஃப்ரீ தான். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து வீட்டில் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். பாரு, ம், ஓகே ஆதி. அப்படியே அந்த டே ஃபுல்லாக ஆதி அகில் கூடவும் பாரு கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஈவினிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆதி சென்னை கிளம்ப ரெடி ஆகுறாரு. ஆதி டு அகில், அகில் நான் போயிட்டு வரேன், சமத்து பையனாக இருக்கணும் சரியா? அகில் கொஞ்சம் சேடாக, ஓகே ஆதினு சொல்கிறான். ஆதி அகில் கன்னத்தை பிடிச்சு, அகில் ஏன் ஃபீல் பண்ணுறேன், ஜஸ்ட் 2 டேஸ் தானடா, அடுத்து நீயும் பார்வதியும் சென்னை வந்துடுவாங்க, ஓகேவா? என் சாம் ஃபீல் பண்ணாமல் இருக்கணும், புரியுதா? அகில் லைட்டாக ஸ்மைல் பண்ணி, ம், புரியுது ஆதி, நீ போயிட்டு வா, நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஆதி, ம், குட். அப்புறம் பாருவை பார்த்து, பாருமா நான் போயிட்டு வரேன், பத்திரமா இருந்துக்கோங்க, டெய்லி ஈவினிங் கால் பண்ணுறேன், ஓகேவா? எந்த ஹெல்ப்னாலும் உடனே என்கிட்ட கீழே சரியா? பாரு சிரிச்சுட்டி, சரி ஆதி, நான் கேட்குறேன், நீ கவலைப்படாத, நானும் உன் கூட ஏர்போர்ட் வர சென்ட் ஆஃப் பண்ண வரவா? ஆதி, அதெல்லாம் வேண்டாடா, இப்போவே டைம் எட்டாச்சு, ஏர்போர்ட் ரீச் ஆகவே 1 ஹவர் ஆகும், அடுத்து என்னை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வரனா லேட் ஆகிடும், உனக்கு அது சேஃப் இல்லை, ஸோ வர வேண்டாம் ப்ளீஸ். பாரு, ம், சரி ஆதி, சேஃப் ஜேர்னி, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியும் ரீச் ஆனதுக்கப்புறமும் மறக்காமல் கால் பண்ணு, இல்லைனா அட்லீஸ்ட் மெசேஜ் அதை பண்ணு, ஓகேம்மா? ஆதி, ம், ஓகேடா, நான் வீட்டுக்கு போயிட்டு உன்கிட்ட பேசுகிறேன். பாரு, ம், ஆதியும் சுப்புவும் லக்கேஜ் எடுத்துகிட்டு காருக்கு போக பாரும் அகிலும் வாசல் வர வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப்டர் அன் அவர் ஆதி ஏர்போர்ட் ரீச் ஆகுறாரு. செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்து பாருக்கு ரீச் ஆகிட்டேன்னு மெசேஜ் பண்ணுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் கிளம்புது. ஹியர் பாரு ஹவுஸ். பாரு அகிலும் சாப்பிட்டு தூங்குறாங்க. அகில் ஆதிக்கிட்ட பேசணும்னு சொல்லி அடம் பிடிக்க
பாரு அவனை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறான். அட் ஃப்ளைட் ஆதி ஃப்ளைட் விண்டோ வழியாக கிளவுட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரான். ஆதி மைண்ட் வாய்ஸ், இங்கே வர அப்போ இருந்து எனக்கும் இப்போ இருக்கிற எனக்கும் உண்மையாகவே நிறைய சேஞ்சஸ். இங்கே வரப்போ மனசில் ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னு தோணுச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது என் வாழ்க்கையை தொலைசி எல்லாமே எனக்கு கிடைக்க போகுதுன்னு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சாதாரண ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற எல்லா சந்தோஷமும் எனக்கு கிடைக்கும்னு தோணுது. இது வரைக்கும் நான் கடவுள்கிட்ட எந்த விஷயமும் கேட்டதில்லை. மொதல் தடவை கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளவுட்ஸை பார்த்து, நீங்கள் வானத்தில் தான் இருப்பீங்கன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். உங்ககிட்ட மனசார மொதல் தடவை கேட்குறேன், ப்ளீஸ் எனக்கு இப்போ இருக்கிற இந்த உறவு என் வாழ்நாள் ஃபுல்லாக என் கூட இருக்கணும். அப்படியே கொஞ்சம் டைம் போகுது. மிட் நைட் ஃப்ளைட் சென்னையில் லேண்ட் ஆகுது. அருண் ஆதியையும் சுப்புவையும் பிக்கப் பண்ணிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சுப்புவை அவர் வீட்டில் விட்டுட்டு ஆதியும் அருணும் அகிலா ஹவுஸ்க்கு போகிறாங்க. அருண் ஆதியோட பேகை தூக்கிட்டு உள்ளே போகிறா. லேட் நைட் ஆனதால் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஸோ ஆதியும் அருணும் நேராக ஆதி ரூமுக்கு போகிறாங்க. அட் ஆதி ரூம் அருண் பேக்ஸ் எல்லாம் டேபிளில் வச்சுட்டு பெட்டில் உட்காறான். ஆதி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நைட் சூட்ஸ் மாற்றிட்டு அருண் பக்கத்தில் உட்காறான். ஆதி, டேய் நீ போய் தூங்கலையா? போடா, நாளைக்கு காலேஜ் போனோம்ல. அருண், ப்ரோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆதி, என்னடா பேசணும்? ஆதி, நீ ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன் பாத்தியா? ஆதி அவனை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டே, ஓ இந்த ஒரு வாரத்தில் சார் எத்தனை தடவை எனக்கு கால் பண்ணீங்க நான் உங்கள் கிட்ட பேசுறதுக்கு கேட்குறான். அருண், ப்ரோ என்ன ப்ரோ, நான் தான் அன்றைக்கி சாரி சொன்னேன்ல, ஏதோ காம்படிஷன் பிஸியில் உனக்கு கால் பண்ண முடியல, அதான் டெய்லி மெசேஜ் பண்ணல. சிந்து சொல்லித்தா எனக்கே விஷயம் தெரியும். ஆதி, நானும் உங்ககிட்ட நேரில் சொல்லிக்கலாம் தான், சேட்டில் சொல்லலை. அதுக்குள்ளே அந்த வாழை சொல்லிட்டாளா? அருண், ஐயையோ அவள் பண்ண அழப்பில் தாங்க முடியலை ப்ரோ, என் அண்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடச்சாச்சுன்னு குதிச்சுட்டே இருந்தா. ஆதி சிரிச்சுட்டே பாரு அகில் அண்ட் ஆதி மூணு பேர் சேர்ந்த இடத்த ஃபோட்டோ காமிக்கிறாரு. அருண், அப்போது இந்த ட்ரிப்பில் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பா போல ப்ரோ, எனக்கும் அவங்கள பார்க்கணும் போல இருக்குது. ஆதி, இந்த சண்டே சென்னை ஷிஃப்ட் ஆகிடுவா, அப்போ மீட் பண்ணிக்கலாம். அருண், அப்புறம் ப்ரோ என்னை பற்றி கொஞ்சம் நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி வச்சியா? ஆதி அவனை பார்த்து சிரிச்சிட்டேன், ம் நல்லா சொன்னானே, நீ ஒரு சோம்பேறி, எந்த வெளியும் ஒழுங்காக பார்க்க மாட்டேன்னு நிறைய சொன்னேன். அருண், ப்ரோ என்ன ப்ரோ டேமேஜ் பண்ணியிருக்கேன்? ஆதி, சும்மா சொன்னேன்டா. அருண், ம் அது. ஆதி, சரி நீ ரூமுக்கு போ. அருண், ம் சரி ப்ரோ, பாய், குட் நைட். ஆதி, குட் நைட்டா. அருண் லீவ்ஸ் த ரூம். ஆதி ஃபோனை எடுத்து ரீச் ஆகிட்டதா பாருக்கு சொல்கிறதுக்கு அவளுக்கு கால் பண்ணலாம்னு யோசிக்கிறான். அப்புறம் டைம் பார்த்து மெசேஜ் பண்ணுறான். ஆதி மெசேஜ், ஹாய் பாருமா, நீயும் அகிலும் சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி தாண்டா வீட்டுக்கு வந்தேன், கால் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் லேட் ஆகிட்டதுனால பண்ணல, மார்னிங் கால் பண்ணுறேன். ஆதி மெசேஜ் சென்ட் பண்ண அடுத்த செகண்ட் ப்ளூ டிக் வருது. ஆதி ஷாக்காக மெசேஜ் பண்ணுறாரு. மெசேஜ் கான்வர்சேஷன், ஆதி மெசேஜ், ஓய் என்ன நீனு தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பாரு மெசேஜ், சிரிக்கிற ஈமோஜி அனுப்பியிருக்கா. ஆதி மெசேஜ், ஒழுங்காக ஆன்சர் பண்ணு. பாரு மெசேஜ், அது தூக்கம் வரல ஆதி, அதான் உன் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆதி மெசேஜ், ஆங்க்ரி இமோஜி. பாரு மெசேஜ், ஹலோ ஹேண்ட்ஸம், ரொம்ப மறைக்காதீங்க. ஆதி மெசேஜ், பின்ன டைம் என்ன ஆகுது, இன்னும் தூங்காமல் இருக்க? பாரு, சரி விடு விடு. ஆதி, அகல் தூங்கிட்டானா இல்லை அவனும் கூட சேர்ந்து உட்கார வச்சிட்டியா? பாரு மெசேஜ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் தூங்கிட்டான். ஆதி மெசேஜ், அப்போ நீயும் போய் தூங்குப்போ. பாரு மெசேஜ், ம். ஆதி மெசேஜ், என்ன வா இரு பக்கம் கோணுது. பாரு மெசேஜ், ஒன்றும் இல்லை. ஆதி மெசேஜ், ஒழுங்காக ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கு, நான் மார்னிங் கால் பண்ணுறேன். பாரு மெசேஜ், ம் சரிங்க பாஸ், குட் நைட். ஆதி மெசேஜ், குட் நைட் குட் நைட். பாரு மெசேஜ், கொஞ்சம் சிரிக்கலாம்ல பாஸ். ஆதி மெசேஜ், ஸ்மைலிங் இமேஜி. பாரு மெசேஜ், ம் குட் பாய். ஆதி மெசேஜ், பாய். மெசேஜ் கான்வர்சேஷன் ஓவர். ஆதி அந்த மெசேஜஸை பார்த்து சிரிச்சுட்டே தூங்க போகிறாரு. பாரும் அங்கே நிம்மதியாக தூங்குறா. த டே அண்ட்ஸ் பீஸ்ஃபுல்லி. காதலின் தேடல் தொடரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.